இந்த கதையின் பெயர் சீட் நம்பர் 72, அதாவது 72வது இருக்கை. இந்த கதை முற்றுமுழுதாக என்னால் எழுதப்பட்டு இந்த வலைப்பதிவில் வெளியிடப்படுகிறது. வாருங்கள், கதையை காணலாம். அந்த நாள் எனது வாழ்வில் பெரியதாக விசேஷம் ஒன்றுமில்லை. குறிப்பிட்டு கூறுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய நாளும் அல்ல. ஒரு சாதாரண விடுமுறை நாள் எனக்கு மட்டும். ஏற்கனவே இருந்த வேலை பழுவின் காரணமாக ஓய்ந்து போய் இருந்த நான் இருக்கும் பெர்லின் நகரத்து ப்ராட்வே ஹோட்டலுக்கு இரவு விருந்து சாப்பிட தனியாக சென்றேன். அங்கு ஜோடிகளாக பல ஜெர்மானிய தம்பதிகளும் காதலர்களும் புரிந்துணர்வு உடையவர்களும் வந்திருந்தனர். நான் ப்ராட்வே ஹோட்டலை தேர்ந்தெடுக்க பெரிய இராணுவ ரகசியமெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு ப்ராட்வே ஹோட்டலில் சிறப்பு தள்ளுபடியும் சிறப்பு மரியாதையும் எப்பொழுதும் உண்டு. என்னுடைய பணியின் காரணமாக இந்த தள்ளுபடி எனக்கு வழங்கப்பட்டு இருந்தது. அன்று எனக்கு பஃபட் முறை உணவகத்தில் ப்ராட்வே ஹோட்டலில் 72வது இருக்கை ஒதுக்கப்பட்டு இருந்தது. அங்கு பெரும்பாலும் இந்தியர்களை காண முடியாது. அதுவும் குறிப்பாக தமிழர்களை காண வேண்டுமென்றால் மிகவும் அதிசயக்கத்தக்க நிகழ்வாகத்தான் இருக்கும். எனது அருகில் அமர்ந்திருந்த, அதாவது என்னுடைய 72வது இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு ஜெர்மானிய நபர் தனது கையில் இருந்த ஷாம்பைன் ஒயின் பாட்டிலை திறக்க மிகவும் போராடி கொண்டிருந்தார். சரி, உதவலாமே எனும் எண்ணத்தில் பாட்டிலை வாங்கி திறக்க முற்பட்டேன். பாட்டிலை திருப்பி திறக்க முயன்ற போது பாட்டிலின் கார்க் தரையில் இடித்து சீலிங்கில் சென்று வெடித்து பல 100 கண்ணாடி துண்டுகளாக நான் இருந்த இருக்கையின் பல திசைகளிலும் தெரித்தது. இதில் ஒரு கூரிய கண்ணாடி துண்டு எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை சென்று பலமாக தாக்கியது. அந்த பெண்ணின் கையை பதம் பார்த்தது அந்த கண்ணாடி துண்டு. எனக்கு மனதளவில் மிகுந்த வேதனையாகிவிட்டது. சரி, நான் வைத்திருந்த மருத்துவருக்கே உரிய முதலுதவி பொருட்களோடு அந்த பெண்ணை அணுகினேன். முதலுதவி செய்துவிட்டு தலைகுனிந்து மன்னிப்பு கோரினேன். பின்புதான் தெரிந்தது அந்த பெண் தமிழ்நாட்டை சேர்ந்தவள் என்று. அவளின் சாயலும் பணிவும் அதை எடுத்து காட்டியது. நமக்கு தெரிந்த ஹோட்டல் என்பதால் ஊழியர்களும் இது குறித்து பெரிய அளவில் சலனம் காட்டவில்லை. ஆனால் அந்த பெண்ணின் கைகளில் இன்னும் கண்ணாடியால் ஏற்பட்ட வீக்கம் வற்றவில்லை. சரி, நான் மருத்துவர் என்பதால் பொட்டினீனியம் 0.25 நானோகிராம் ஊசியை அந்த பெண்ணின் கை நரம்பில் செலுத்தினேன். பின்பு அந்த பெண்ணிடம் விசாரித்த போது அவள் தமிழகத்தின் ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவள் என்றும் அவளுடைய பெயர் சித்ரா என்றும் தெரிய வந்தது. பெர்லின் நகருக்கு அக்ரிகல்ச்சர் PhD ஆராய்ச்சிக்காக வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டேன். அதுவும் குறிப்பாக 1974 ஆண்டிலேயே ஒரு பெண் அதுவும் ஜெர்மனிக்கு PhD ஆராய்ச்சிக்கு வருவது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அது தவிர என்னை பற்றி சொல்ல போகும்போது நான் பெர்லின் நகர மருத்துவமனையில் அட்டாப்சி ஸ்பெஷலிஸ்டாக பணியாற்றுகிறேன் என்று கூறினேன். இருவரும் மிகவும் சகஜமாக பேசி கொண்டிருந்தோம். இருவருக்கும் இடையிலான பேச்சானது பல மணி நேரங்களுக்கு நீடித்தது. நானும் தனியாக வந்தவனுக்கு துணை கிடைத்தது போலானது. அவளும் இந்த பெர்லின் நகரில் பெரியதாக தமிழர்களை கண்டதில்லை. அதனால் என்னிடம் மிகவும் சகஜமாக பேசினாள். அன்று அவளின் இரவு இறுதி விருந்திற்கு பில்லை நானே பேசினேன். ஏனெனில் எனது பெயரில் அந்த ஹோட்டலில் சிறப்பு தள்ளுபடி உண்டு. சரி, மறுநாள் காலையில் சந்திப்போம் என்று கூறிவிட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டேன். மறுநாள் எனக்கு காலையிலேயே பணிகள் தொடங்கிவிட்டன. காலையில் தொடங்கிய அட்டாப்சி பணிகளை முடிக்கும் போது மணி நண்பகல் 12. அட்டாப்சி பணிகளை முடித்துவிட்டு என்னுடைய எனக்கென ஒதுக்கப்பட்டு இருந்த போஸ்ட்மார்ட்டம் அறையிலிருந்து வெளியே வந்த நான் கையில் ஆர்கன் பாக்ஸில் சித்ராவின் இருதயத்தோடு
வெளியில் ஹால்வேயில் நடந்து கொண்டிருந்தேன். எனது கலெக்ஷனில் இது 72வது இருதயம். ஆனால் முதல் தமிழ்பெண் அவள்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.